ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாதாரணமெல்லாம் அவங்கள வந்து பார்த்துட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது பொது நிகழ்ச்சியில் சந்திச்சா தான் உண்டு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரங்கன் இங்கே வாங்க. ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், வணக்கம். சங்கத்துக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். உட்காருங்க சார். ஆ சரி உட்காருங்க சார். நல்லா இருக்கு. எங்கே வாங்கினேன்? நேற்று தான் அண்ணன் வாங்கி கொடுத்துச்சு. அவருக்கு கூட பிரேஸ்லெட்டு, மோதிரம், செயின் எல்லாமே வாங்கி கொடுத்துச்சு. தலைவரை தலை எடுத்து கொடுங்க. பெற்றவங்களோட சிறந்த ஆசீர்வாதம் வேறு எதுவும் இல்லை. அவங்களே எடுத்து கொடுக்க சொல்லுங்க. என்ன கல்யாணி, புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு இதை விட்டா வழி தெரியல. என்ன தெரியல? பெத்த பொண்ணுக்கு அவர் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க எதுக்கு சொத்தெல்லாம் வேணாம்னு எழுதி கொடுத்து அவர்கிட்ட பணம் வாங்கினீங்க? அந்த ஆளே என் பொண்ணே இல்ல. இப்ப அவளை வெட்டி போட்டு வாங்கிறான். அம்மா இல்லாத பொண்ணு, என்னை விட்டா வேற யாரு இருக்கா அவளுக்கு? அம்மாமா அது வர தாம்பாளத்தட்டை எடுத்துக்கணும். உங்க தங்கச்சி வாழ்க்கைய பத்தி யோசிச்சீங்களே, என் நிலைமைய பத்தி யோசிச்சீங்களா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? நான் எந்த தைரியத்துல உங்களை நம்பி வருது? ஏமா, நான் எங்கள் அப்பன்கிட்ட சொத்து வேணாம்னு எழுதி கொடுத்ததுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த சொத்துக்காக தான் என் மேலே ஆசைப்பட்டியா? நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக கண்ணு மூடிட்டுலாம் உங்கள் பின்னாடி வர முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் எப்படி என்னை வச்சு காப்பாற்றுவீங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடியாவது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்போ அதுவும் இல்லை. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நான் ஒருத்தி சம்பாதிச்சா பத்துமா? ஒரு வீடு நம்மளால் வாடகை எடுக்க முடியுமா? நீங்க சங்க வேலையை பார்த்தாலும் சொந்த ஒரு வீடு இருக்கு, அதுல நாலு தறி ஓட்டியாவது பொழைச்சிக்கலான்னு இருந்தேன். இப்போ எந்த நம்பிக்கையில உங்க கூட வருது? இங்க பாரு கல்யாணி, நீயும் என் கூட சேர்ந்து சங்க வேலை பார்ப்பேன்னு ஆசைப்பட்டேன். நீ என்னடானா காசு பணத்தை பத்தி கவலைப்படுற? நம்மள மாதிரி எத்தனையோ பேர் சங்கத்துல சேர்ந்து ஜனங்களுக்காக பாடுபடுறாங்க. அவங்கள மாதிரி நாமளும் சேர்ந்து வாழுவோம். அதுக்கு எதுக்கு காசு பணம்? உங்களுக்கு வேணும்னா ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறது சரியா இருக்கலாம். எனக்கு உடம்பு கூசும். தயவில் வாழ்றது எவ்வளோ வேதனைன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை 20 வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க. ஏ இந்தப்பா. ஏன் தலைவரை? அப்போ நாம சைக்கிள் இறங்கினா முதலாளிங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்களா? தொழிலாளிகளுக்கு பசி பட்டினி ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க எத்தனை நாள் வேணாலும் சமாளிப்பாங்க. முதலாளிங்க அந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு எல்லா குறுக்கு வழியும் தேடுவாங்க. நாம தான் உறுதியாக நின்று போராடணும். எப்பா ஒட்டியாச்சா, வா சீக்கிரம் வா. அண்ணா என்னண்ணா நீங்கள் வரல பேசாமல் உட்காந்துருக்கீங்க? அந்த சங்கத்தை இப்படியே வளர விட்டோம்னு இங்கே நம்ம யாரும் தொழில் பண்ண முடியாதுண்ணே. அந்த பிச்சைக்கார பசங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் உங்கள் ஆளுகளை கண்டுக்காமல் இருக்க சொல்லுங்கள். மற்ற நான் பார்த்துக்கிறேன். அண்ணா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. அந்த சங்கத்து மாணவர்களை கண்டதுடமாக வட்டிப்பட சொல்கிறேன். யோ கோவிந்தராஜ், சும்மா குதிக்காதையா? இப்படி தான் அவசரப்பட்டு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டரை பணத்தை கொடுத்து அந்த ரங்கனை அடிச்சு கொல்ல பார்த்த, நடந்துச்சா? கடைசியில் நீ ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த சிவலிங்கத்தையும் சத்யாவையும் வெளியே தெரியாமல் பார்த்துக்குங்க. மற்றவங்களையெல்லாம் ஈஸியாக அடைக்கலாம். அந்த ரங்கனையும் அதோட சேர்த்துக்குங்க சார். அவளை அந்த சிவலிங்கம் சத்யா இருக்கிறதுனால தான் தூடுறானுங்க. தலையிலலாம் முண்டத்துக்கு என்ன சவால் இருக்கு? உங்களை எங்கே பிடிச்சாங்க? வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் தோழர், கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
இந்த அறிவுரை கழகத்தின் நடைமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அதுபடி உங்கள் மேலே போடப்பட்ட குற்ற சட்டத்தை எதிர்த்து நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் ரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட யாராவது வந்து வாதிடலாம். வக்கீலுக்கு இங்கே அனுமதி இல்லை, தெரியும் தானே? தெரியுங்கய்யா, எங்களுக்காக நாங்களே வாதாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். விசைத்திரை தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் நாங்கள், இவர் செயலாளர். எங்கள் சங்கத்தை லேபர் ஆஃபீஸில் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர் நம்பரை அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம். நாங்கள் தொழிலாளிங்க உரிமைக்காக போராடுறவங்க. சில முதலாளிங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எங்களை இந்த குண்டர் சட்டத்தில் கைது பண்ண வச்சுருக்காங்க. உங்கள் மேலே ஏற்கனவே அடிதடி கொலை முயற்சி நிறைய வழக்குகள் இருக்கு. ஆமாங்க, நாங்கள் தொழிலாளிகளுடைய கூலி உயர்வுக்காகவும் போனஸுக்காகவும் நிறைய தடவை போராடியிருக்கோம். இதை பிடிக்காத முதலாளிங்க சில குண்டர்களை ஏவி விட்டு எங்களை தாக்குவாங்க. வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக நாங்களும் திருப்பி தாக்குவோம். அப்போ தாக்குதலுக்கு தயாராக நீங்கள் ஆயத்தோடு தான் போகிறீங்க? போருக்கு போகும்போது கையில் ஆயுதங்களோடு போகணுன்ற அவசியம் இல்லை. நீ சுத்தமான வீரனாக இருந்தா உனக்கான ஆயுதங்களை நீ இருக்கக்கூடிய களத்திலேயே தயார் செய்துக்க முடியும்னு எங்கள் தலைவருங்க சொல்லியிருக்காங்க. அடிக்க வந்தவங்களை விட்டுட்டு எங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு சில போலீஸ்காரங்களை பற்றி உங்களுக்கே தெரியுமே, காசு கொடுத்தா எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்கி போவாங்கன்னு. பாவம், என் மனைவி பிரசவ நேரத்தில் கூட என்னை பக்கத்தில் இருக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஐயா, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை. தீர விசாரிச்சுட்டு எங்கள் மேலே போட்டிருக்க இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தலைவர் சார், நீங்கள் ஃபோன் பேச அலோவ் பண்ண முடியாது. ஜட்ஜி ஆகிட்ட பர்மிஷன் வாங்கிரு. அவங்க நாங்கள் தொழிற்சங்க தலைவர் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஆதார அடிப்படையில் அவங்க மேலே குண்டர் சட்டை போட்டீங்க? ஐயா, அவங்க தொழிற்சங்கன்னு ஒன்று பேருக்கு தான் வச்சுருக்காங்க. அங்கன், வீட்டில் கொஞ்சம் பார்த்துங்க. சரி தலைவர். நம்ம தோழர்களை சந்திச்சிங்களே, என்ன சொன்னாங்க? இல்லை, உங்கள் மேலே இந்த குண்டாஸ் போட்டதை கண்டிக்கிற விதமாக ஒரு பெரிய பந்து நடத்தலான்னு சொன்னாங்க. அது நடக்கிறபடி நடக்கட்டும். எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் உங்கள் கவனம் அதிகமாக இருக்க வேண்டாம். அதை வக்கீல் பார்த்துக்குவார். கொஞ்ச நாள் தான் இருக்குது தீபாவளி வர்றதுக்கு. முதலாளிங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுங்கள். தலைவரை, நாங்கள் எப்படி தலைவரே, நாங்கள் எப்படி பண்ண முடியும்? உங்கள் தலைமையில் சத்யா குமரவேல் மற்ற எல்லோரும் சேர்ந்து தான் விளாடுறீங்க. என்ன போய் தலைவருங்கிறீங்க? அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேலானுக்கு, லெலின் சொல்லியிருக்காரு. எது கடினமான பணியோ அதை செய்ய முன் வருபவன் தான் தோழன், மாவோ சொல்லியிருக்காரு. தைரியமாக பண்ணுங்க. பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரில் பேசியும் தங்களுடைய சங்கம் எந்த பதிலும் தெரிவிக்காத காரணத்தால் வேறு வழியின்றி வேலை நிறுத்த போராட்டத்திற்கு எமது விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கூறிய கூலி போனஸ் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முன்வருவீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி செய்யாவிட்டால் எமது வேலை நிறுத்த போராட்டம் உடனே துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு எஸ் ரங்கநாதன் தலைவர். ஒன்று ரெண்டு தெரிவி வச்சிருக்கிற எங்களை வந்து நிறுத்த சொல்றீங்க. 100-200 தெரிவி வச்சிருக்க பெரிய முதலாளிகள் நிறுத்திடுவாங்க, அப்புறம் நாங்கள் நிறுத்துறோம். அனுப்பிச்சலக்கம் தம்பி, சீக்கிரம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் முடிக்க பாருங்க. இப்பவே தொழிலாளி எல்லாம் கடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா, ஏதோ மறைக்கிற. என்னன்னு சொல்லுண்ணா. போராட்டத்தை சரியா வழிநடத்த முடியல. தலைவர் என் தகுதிக்கு மீறி பொறுப்பை கொடுத்துட்டாருன்னு தோணுது. அவர் இருந்திருந்தா போராட்டம் தீவிரமா இருக்கும்ல? என்னென்ன தகுதி பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னென்ன குறைச்சல? தலைவர் ஒரு வருஷம் ஜெயிலே இருந்தா என்ன பண்ணுவ? அவர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா சும்மாலாம் கொடுத்துருக்க மாட்டாரு, நல்லா யோசிச்சு தான் கொடுத்துருப்பாரு. உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன்ன நம்பி போராட்டத்தில் இருந்த ஜனங்க நிலமெல்லாம் என்ன ஆகுறது? இப்ப நீ தான் தலைவர், நீ தான் தொழிலாளிகளை வழி நடத்தணும். யாரை பத்தியும் கவலைப்படாம தைரியமா முடிவெடுத்து செயல்படுத்து. அப்புறம் உன் தலைவருக்கு எல்லாத்துக்கும் தன்னை சார்ந்து இல்லாம சுயமா முடிவெடுக்கிறவங்களை தான் பிடிக்கும். எனக்கும் தான், அவர் எப்பவும் என் கூடவே இருக்கணும், எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு செய்யணும்னு ஆசை. இதெல்லாம் நடக்கிற காரியமா? மணிமேகலை பிறக்கும் போது என் கூடவே இருப்பாருன்னு நினைச்சேன். போலீஸ் தேடுதுன்னு தலைமுறை வைட்டாரு. இந்த புள்ள பிறக்கும் போதாவது பக்கத்துல இருந்து பார்த்துப்பாருன்னு ஆசைப்பட்டேன். என்ன நடந்துச்சு, அவர் வர வரைக்கும் புள்ள பௌத்திலே காத்துட்டு இருக்குமா? அதே மாதிரிதான் இந்த போராட்டமும் தலைவருக்காகலாம் காத்துட்டு இருக்காது. ஆனால் அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, மக்களை நம்ம நம்பினா அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு. அது இப்போ புரியுது.
எங்களில் ஒருவனாய் நீயாகிவிட்டாய். இப்போதிலிருந்து நீ வேறு, நாங்கள் வேறு அல்ல. உன்னுடைய இன்பம் துன்பம் அனைத்திலும் எங்களுக்கும் பங்குண்டு தோழனே. வா, போராட்ட களத்தில் எம்மோடு நடைபழகு, நிமிர்ந்து நட. வர்க்க கோபத்தையும் வைராக்கியத்தையும் உனக்குள் உருவேற்று. அச்சம் தவிர், அரசியல் கற்றுக்கொள். பலம் புரிந்திய பாட்டாளி வர்க்க தத்துவ பாதையில் அடியெடுத்து வை. புரட்சிக்காக உன்னை அர்ப்பணித்துக்கொள். இந்த உலகை வென்றெடுப்போம். புரட்சி ஒரு குழந்தை போன்றது. தகுந்த புறச்சூழ்நிலையில் தனக்கான வளர்ச்சியை அடைந்தவுடனே அது தாய்க்காகவோ தந்தைக்காகவோ மருத்துவருக்காகவோ சுற்றத்தார்க்காகவோ காத்திருக்காது. இந்த சூழ்நிலையை தனதாக்கிக் கொண்டு இந்த மண்ணில் பிறக்கும் இல்லையில் இறக்கும். உதவிய அனைவருமே வெறும் கருவிகளே. அதேபோல்தான் புரட்சி குழந்தையும் தலைவனுக்காக காத்திருக்காது. சமூக தேவை தனக்கான கருவிகளை தயார் செய்து கொள்ளும். வரலாற்றில் தலைவர்கள் கருவியாக செயல்பட்டிய புரட்சியை வழிநடத்துவர். ஒருவர் இல்லையில் இன்னொருவர். இது உனக்கான தருணம். உன் அர்ப்பணிப்பை செய். தவறினால் காலம் மற்றவரை உருவாக்கும். தனி மனிதருக்காக புரட்சி அவகாசம் கொடுக்காது. சரியான தருணத்தை உருவாக்குவதும் உருவாக்கிய தருணத்தை மாற்றத்திற்காக காலத்தை பயன்படுத்துவதுமே மார்க்சியர்களின் தலையாய மக்கள் பணி. புரட்சி குழந்தையை பெற்றெடுக்க கருவியாக செயல்படு. புரட்சி செய், புரட்சி செய். சொற்பணக்கம்.